குறிப்பாக காங்கிரஸும் பாரதிய ஜனதாவும் தமிழர் நாட்டிற்கு இந்த கட்சிகள் எதற்காக தேவைப்படுகிறது, எதற்காக தமிழர்கள் இந்த கட்சிகளுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்கிற கேள்வியை நாம் எழுப்பி சிந்தித்து பார்க்கணும். காங்கிரஸ் விடுதலை பெற்ற இந்தியாவை 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த கட்சி காங்கிரஸ் தான். அப்போது செய்யாத ஒன்றை, அப்போது செய்யாத ஒரு நல்லதை இப்போது செய்வார்கள் என்று எப்படி நம்புவது என்கிற கேள்வியை நாம் எழுப்பி பார்க்க வேண்டும். அவர்கள் சொல்கிறார்கள், மக்கள் ஏழையாகிவிட்டார்கள், வறுமையின் பிடியில் சிக்கி தவிக்கிறார்கள், எனவே ஒவ்வொரு குடிக்கும் 72,000 வங்கியிலே போடுகிறோம் என்று. அவன் ஏழையானதே ஐயா உங்க ஆட்சியில்தான் என்பதை நீங்கள் முதல் உணருங்கள். ராகுல் காந்தி அவர்கள், என் அன்பிற்குரிய தம்பி தங்குகள், என் அருமை மக்கள், இதை புரிந்து கொள்ள வேண்டும். ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ஓல குடிசைக்குள் நுழைந்து ஒரு ஏழையின் வீட்டில் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசிவிட்டு சென்றார். அதற்கு இவர்கள் வைக்கிற தகுதி, ஓல குடிசைக்குள் ஏழை வீட்டுக்குள் ராகுல் காந்தி போய்விட்டு வந்து விட்டார், எவ்வளவு பெரிய தலைவர் என்று. என் அன்பு தம்பி தங்கைகளே, ஒரு நாள் ஒரு ஓல குடிசைக்குள் நுழைந்து சற்று நேரம் இருந்து வந்ததற்கே அவர் ஆகப்பெரிய தலைவர் என்றால், பிறந்ததிலிருந்து அந்த ஓல குடிசையிலே வாழ்கிற நாங்கள் எவ்வளவு பெரிய தலைவர்கள்! எதற்காக அவன் அந்த ஓல குடிசையிலே இருக்கிறான்? அதற்கு காரணம் யார்? இவருடைய தாத்தா, அதற்கு பிறகு இவங்க அப்பத்தா, அதற்கு பிறகு அப்பா, அப்புறம் இவங்க அம்மா, இப்போது இவர். பரம்பரை பரம்பரையாக இவர்கள் ஆண்ட ஆட்சியின் நீச்சிதான் நாம் பிச்சைக்காரராக நிற்கிற சூழலுக்கு காரணம். 72,000 கொடுப்பீர்கள், யார் காசில் கொடுப்பீர்கள்? என்னுடைய வரியில், என்னுடைய பணத்தில். என் பணத்தை எடுத்துக்கொண்டு எனக்கு திருப்பி 1,000 ரூபாய் எடுத்துக்கொண்டு 50 ரூபாய் கொடுப்பது சாதனையா? 300 மில்லியன் உடலில் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு 50 மில்லி எனக்கு திருப்பி செலுத்துவது என்ன பெரிய சாதனை? இது எந்த மாதிரி ஆட்சி முறை? எந்த மாதிரி ஆட்சி முறை? மோடி அவர்கள் வேளாண் பெருங்குடி மக்களுக்கு, விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் வங்கியிலே போடுகிறேன் என்கிறார். ஏன்? விவசாயி கடனாளி விட்டான், விவசாயி வறுமையில் இருக்கிறான், விவசாயி ஏழ்மையில் இருக்கிறான். அவர்களை ஏழையாக ஆக்கியது யார்? விவசாயிகளின் நலன் மீது அக்கறை கொண்ட தலைவர். 100 நாட்கள் டெல்லியிலே முகாமிட்டு வீதியிலே நின்று மேலுடல் மேலே ஆடை இல்லாது உடலிலே ஆடை இல்லாது நிர்வாணமாக நின்று எலியை கடித்து பாம்பை கடித்து தரையிலே உருண்டு பல போராட்டங்களை செய்யும் போது ஒரு தடவை கூட ஏறிட்டு பார்க்காதது ஏன்? உங்கள் கோரிக்கை என்னவென்று கேட்காதது ஏன்? உண்மையிலேயே அக்கறை இருந்தால் அந்த வேளாண் குடிமக்களை மதித்து உங்கள் கோரிக்கையை நாங்கள் ஏற்கிறோம், கேட்கிறோம், அதை பரிசீலனை செய்கிறோம் என்ற ஒரு வார்த்தையாவது நீங்கள் சொல்லியிருக்கலாம் அல்லவா? ஏன் சொல்லல? தேர்தல் வரும்போது இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் 5 ஆண்டுகால ஆட்சியில் நீங்கள் இதே வேளாண் குடிமக்களுக்கு 6,000 ரூபாய் என்று அறிவித்திருந்தால் இந்நேரம் கொடுத்து முடித்திருக்கலாம். ஆனால் ஆட்சி முடிந்த அடுத்த மாதம் தேர்தல் என்கிற போது வருகிற இடைக்கால நிதி நேரக்கையில் 6,000 ரூபாய் ஒவ்வொரு விவசாயிக்கும் கொடுக்கப்படும் என்று அறிவித்ததற்கு காரணம் ஓட்டுக்கு நீங்கள் கொடுக்கிற காசு. நலத்திட்டம் அல்ல, நயவஞ்சக திட்டம், வாக்கை பறிக்கிறதற்கான ஒரு ஏமாற்று திட்டம். இது எப்படி? 2,000 போடுகிறார்கள், 6,000 அறிவித்து விட்டு மீதி 4,000 அடுத்த முறை பிரதமரா வந்தால் தருவார்கள். இது எப்படிப்பட்ட அணுகுமுறை? 4,000 ரூபாய்க்காக திருப்பி எனக்கு ஓட்டு போடு என்று சொல்வது எப்படிப்பட்ட ஆட்சி? புதிய இந்தியாவை செதுக்க வந்த சிற்பியின் வேலை, ஒரு சுப்பியை கூட ஒடிக்கவில்லை, ஒன்றும் செய்யல. 50 ஆண்டுகால ஆட்சியின் சாதனையை சொல்லி வாக்கு கேட்க முடியாத ராகுல், 5 ஆண்டுகால ஆட்சியின் சாதனையை சொல்லி வாக்கு கேட்க முடியாத மோடி. நாட்டின் பாதுகாப்புக்கே நாங்கள் தான் சரியானவர்கள் என்று மோடியிடமிருந்து, காங்கிரசிடமிருந்து, பாரதிய ஜனதாவிடமிருந்து நாட்டையே காப்பாற்ற நாங்கள் தான் சரியானவர்கள் என்று நாங்கள் சொல்றோம். எங்கள் பாதை, எங்கள் பயணம், எங்கள் கொள்கைதான் இந்திய பெருநிலத்திற்கே சரியானது.